இளையராஜா ஐயாவுக்கு பாரத ரத்னா கிடைத்த பின்பு பாராட்டு விழா நடத்துவோம். இளையராஜா ஐயா சின்னதாக பண்ணதுக்கெல்லாம் அவருடைய திறமையை, அவருடைய நம்பிக்கையை, அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஏற்கனவே சொல்லியது போல் இசைஞானி அவர்கள் ஒரு சமுத்திரம் போல, ஒரு கடல் போல் உலகமெங்கும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். சிம்பிளாக அவர் இப்படி சொன்னார், புக்கில் எழுதினார், ராஜ்யசபா சீட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இளையராஜாவை தயவு செய்து சிறுமைப்படுத்தி விடாதீர்கள். அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை பாரத ரத்னா இளையராஜா அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று. அது கிடைத்த பின்புதான் இளையராஜா அவர்களுக்கு எந்தெந்த சமுதாயம் நன்றி கடன் பட்டிருக்கிறதோ அது கிடைத்ததாக அர்த்தம். அதுக்கப்புறம் பாராட்டுகளாக நடத்தலாம். இளையராஜாவுக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்று இதற்கு முன்பு அதிமுகவில் இருந்த முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காங்க. பாஜகவினுடைய தலைவரான பின்பு தொடர்ந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா மீடியாவுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லையே, மீடியாவுக்கு தமிழகத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? மீடியா நியூஸ் டிபேட் எடுத்து பாருங்க, என்ன டிபேட் போட்டிருக்கீங்க? தமிழர்கள் எப்படி முன்னேற்றணும், என்ன பண்ணணும், இளையராஜா ஐயாவுக்கு என்ன பண்ணணும், இளையராஜா என்ன சொன்னாருன்னு அவங்க கண்ணை குத்துதோ தவிர எவ்வளவு பாட்டு எழுதினார், உலகம் ஃபுல்லாக போயிருக்கார். நான் தொடர்ந்து 5 நாட்களாக பாரத ரத்னாவை பற்றி பேசுகிறேன். ஒரு மீடியா அதை பற்றி டிபேட் வச்சிங்களா? உங்கள் சேனல் வச்சிங்களா? எந்த சேனல் நீங்கள் பேசுனீங்களா? நீங்கள் கோயரால் பற்றி ஆர்டிக்கல் போட்டிங்களா? இளையராஜா அவர்கள் பாரத் ரத்னாக்கு ஃபிட்டுன்னு நீங்கள் பேசுனீங்களா? எதுவுமே பேசலை. ப்ரெஸ் மீட் வந்தாச்சு, 4 கேள்வி கேட்கணும், அதுக்காக 4 கேள்வி கேட்குறீங்க. நான் கேட்குற கேள்வி சொல்லுங்கள், இளையராஜா அவர்களுக்கு பாரத் ரத்னாவுக்கு ஃபிட்டாக இல்லையான்னு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இளையராஜா அவர், ஆனால் ஒரு நிமிஷம், இளையராஜா அவர்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கிட்ட வந்து இளையராஜாவுக்கு பாரத் ரத்னா கொடுக்கணுமான்னு கேட்டிங்களா? இன்னைக்கு நீங்கள் வந்து இளையராஜாவுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, ராஜ்யசபா சீட் கொடுங்கன்னு இன்னைக்கு கேட்டீங்க. அதற்கு நான் மறுப்பு தெரிவித்து ராஜ்யசபா சீட்டுக்கில் ஒரு ஃபிட்டே இல்லை, பாரத் ரத்னா கொடுங்கன்னு. நீங்கள் பத்திரிகையாளராக 5 மாதங்களுக்கு முன்பு 6 மாதங்களுக்கு முன்பு அண்ணாமலையை பார்த்து, அண்ணன் இளையராஜா அண்ணனுக்கு பாரத் ரத்னா கொடுத்தா சரியா இருக்குமான்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்களா? நீங்கள் கேள்வி கேட்டால் தானே பதில் சொல்ல முடியும். திராவிட கட்சிகள் சொல்லாதப்ப நான் சொல்ல வேண்டிய கடமை இளையராஜா அவர்கள் இங்கே பாருங்க, வெரி சிம்பிள். உங்கள் மாஸ்டர்ஸ் யாராக வேணாலும் இருக்கட்டும், உங்கள் பே மாஸ்டர்ஸ் யாராக வேணாலும் இருக்கட்டும், தயவு செஞ்சு ஒரு அரசியல் காரணத்துக்காக இளையராஜா ஐயாவை கொச்சப்படுத்தாது. நீங்கள்லாம் பிறந்த வருஷத்தில் 20 படத்துக்கு பாட்டு போட்டிருப்பார், உங்கள் அப்பா பிறந்த வருஷத்தில் 30 படத்துக்கு பாட்டு போட்டிருப்பார். ஒரு நிமிஷம், நீங்கள் சும்மா கடைக்கு வெளியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கும் பொழுது ஒரு தீபாவளிக்கு 6 படம் 7 படம் ரிலீஸ் ஆகும். தயவு செஞ்சு அந்த மா மனிதனை ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த அரசியல் சாக்கடைக்குள் அடைச்சி வைக்காது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கன்னா இருக்குது? கவர்னருக்கே பாதுகாப்பு இல்லை, கவர்னருக்கே மரியாதை இல்லை, எங்கே சட்டம் ஒழுங்கு இருக்குது? கவர்னருடைய கான்வாயை தாக்கும் அளவுக்கு மக்கள் துணிந்து விட்டார்கள். காவல்துறை கையை கட்டி கொண்டு வேடிக்கை பார்க்குறாங்க, காலையில் அரெஸ்ட் பண்ணி சாயந்தரம் பெயில். மாஸ்க் போடலினா 500 ரூபாங்கிறீங்க சென்னையில், ஆனால் கவர்னர் மேலே கல்லெடுத்து அடித்தா சாயந்தரம் பெயில். இதுதான் தமிழகத்தினுடைய சந்தி சிரிக்கக்கூடிய சட்ட நிலைமையாக இருக்கிறது. மாஸ்க் போடலாம், 500 ரூபா ஃபைன் ஒத்துக்கிறேன் பண்ணணும், ஆனால் கவர்னர் கால் மேலே கார் மேலே கல்லெடுத்து அடித்தா காலையில் அரெஸ்ட் பண்ணி சாயந்தரம் வெளியிட்டுரும். ரொம்ப நல்லா இருக்கப்பா இந்த சட்டம் ஒழுங்கு, இவங்களுடைய செயல்பாடு, இவர்கள் மக்களை பாதுகாப்பது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதான் எல்லாம் சொல்லியாச்சு, அதான் விக்னேஷ் என்கின்ற மனிதனுக்கே பதில் சொன்னேன். காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த விக்னேஷ் என்பவர் மர்மமான முறையில் இருந்திருக்கார். இன்னைக்கு விக்னேஷனுடைய சகோதரர் பேட்டி கொடுக்காரு பத்திரிகை நண்பர்களுக்கு, 1 லட்சம் ரூபா காவல்துறை வந்து கொடுத்துட்டு போனாங்க. எதுக்காக கொடுத்தாங்க? அதை பற்றி என்கொயரி இருக்கா? எஃப்ஐஆர் போட்டாங்களா? ஆனால் உங்களுக்கு தெரியும், 2004ஆம் ஆண்டு நம்முடைய அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது திமுக காரங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார். அதாவது ஒரு ஹைகோர்ட் ஃபங்க்ஷனில் தலைமை நீதிபதி பங்கேற்கக்கூடிய ஃபங்க்ஷனில் முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்கக்கூடாது, காரணம் முதலமைச்சர் அவர்கள் மீது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் பிசிஏ கேஸ் இருக்குது. அதே முதலமைச்சர் அவர்கள் அந்த மேடையில் போய் உட்கார்ந்து பக்கத்தில் சிஜேஐ உட்கார்ந்தாங்கன்னா மக்களுக்கு சட்டத்துறையின் மீது நம்பிக்கை போடும். எல்லாம் தமிழக மக்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன், 16 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. இன்றைக்கி தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள், அவர்கள் மீது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் கேஸ் இருக்குது. அது திமுக காலகட்டத்தில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதன் பின்பு அதிமுக அப்பீலுக்கு போனாங்க, அதன் பின்பு சென்னையில் க்ளோஸ் ஆகி மறுபடியும் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ 2019லேருந்து அப்பீல் ஸ்டேஜில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தினுடைய சட்ட அமைச்சர், அவர் ஹானரபிள் மினிஸ்டர் ஃபார் லா, கோர்ட் அண்ட் பிரிசன் மூணையும் பார்த்துக்கிறார், ஜெயில், நீதிமன்றம், சட்டம், அது மூன்றையும் பார்க்கக்கூடிய ரகுபதி அவர்கள் நாளை சென்னையிலே நடக்கப் போகின்ற
நீதித்துறை விழால மேடையின் மீது ஒரு பக்கம் இந்தியாவுடைய சிஜேஐ ரமணா அவர்கள், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய சிஜேஐ வச்சு எப்படி உட்கார முடியும், எப்படி உட்கார முடியும்? ஏன்னா உங்கள் மேலேயே கேஸ் பெண்டிங் இருக்குது. அதே சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கும் பொழுது எப்படி மக்கள் பார்க்கும் பொழுது என்ன நினைப்பாங்க? நமக்கு தெரியும் கோர்ட் எல்லாத்தையும் தாண்டின ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஆனால் இதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்போ இருந்த சிஜேஐக்கு, அப்போ செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு மேலே அந்த கடிதம் எழுதி, அப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த நிகழ்ச்சியை பங்கேற்கவில்லை என்பது சரித்திரம், அதை உங்களுக்கு சொல்லணும். அதனால்தான் இன்று சிஜேஐ என் வி ரமணா ஐயா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றேன். நாளை நீங்கள் சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற போகிறீங்க, தமிழக மக்கள் சார்பாக உங்களை வரவேற்கின்றோம், நீங்கள் வரணும், நல்லது நடக்கணும் எங்கள் மாநிலத்திற்கு. ஆனால் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய சட்ட அமைச்சரின் மீது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் கேஸ் இருக்கும் பொழுது அதே மேடையில் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா அது தமிழக மக்கள் பார்ப்பதற்கு நன்றாக தெரியாது. ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு இந்த விழாவை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும், அல்லது அமைச்சர் உங்கள் பக்கம் உட்காரக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது என்பதற்காக கடிதம் எழுதியிருக்கின்றேன். அதன் பின்பு என்னுடைய கடமை, ஒரு ஜனநாயக கடமையாக பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களுடைய பாதுகாவலனாக நாங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்திருக்கின்றோம். மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரார்ட்டை போய் இன்றைக்கி கொடுத்துருக்கோம், மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரார்ட்டை கொடுத்துருக்கோம், சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு ஃபேக்ஸ் அனுப்பிச்சிருக்கோம், மூன்றும் கூட செய்திருக்கின்றோம். ஆனால் நிச்சயமாக அதுபோல் ஒரு தவறு நடக்காது என்கின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. நாளைக்கு கோவை ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டுறதா சொல்லியிருந்தாங்க, காவல்துறை அனுமதி மறுத்திருக்கு, போய் போய் காவல்துறை விழிச்சிருச்சுன்னு சொல்லிக்கலாமா? காவல்துறை இன்னும் விழிக்கலை. நாங்கள் ஒரு லெட்டர் யூனியன் ஹோம் மினிஸ்டருக்கு எழுதியிருக்கோம், அதனுடைய ரிப்பர்கஷன் பார்ப்பேன், காவல்துறை பார்ப்பார்கள். காவல்துறை இங்கே வந்து பொலிட்டிக்கல் மாஸ்டருக்கு வந்து எஸ் நோ சொல்கிற காவல்துறை இல்லை. இந்தியாவினுடைய சட்டத்தை, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக யூனிஃபார்ம் போட்டு காவல்துறை நண்பர்களுக்கு மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் போகுது. எங்கேயோ இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கவர்னரை பிடிக்கல அப்படின்னு இல்லீகல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அதை ஃபாலோ செய்ய வேண்டிய கடமை காவல்துறைக்கு கிடையாது, கிடையாது என்பதை காவல்துறை நண்பர்கள் எப்போது புரிந்து கொள்கின்றார்களோ அப்பொழுது வரக்கூடிய சட்ட சிக்கல்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஏனென்னா இது சும்மா விரப்போகிறதில்லை, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாங்கள் ரிட் பெட்டிஷன் போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். அதாவது ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநருக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள் மீது எப்படி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்? குறிப்பாக கீழே இருக்கக்கூடிய நம்ம சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் ரொம்ப பாவம், அரசியல் காரணத்துக்காக அவங்களை போட்டி வாட்டி வடைச்சிக்கிட்டு இருக்காங்க. யாராவது ரெண்டு பேர் சென்னையில் உட்காந்துட்டு அமைச்சர்கள் மிரட்டுறாங்க, ஒரு பக்கம் சிஎம் மிரட்டுறாருன்னா எப்படி அவங்களுடைய வேலையை செய்ய முடியும்? சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய டிஜிபி அவர்களே வாயை மூடிக்கொண்டு சும்மா இருப்பது நமக்கு ரொம்ப வேதனை அளிக்கிறது. இந்த நேரத்தில் டிஜிபியினுடைய ஸ்டேட்மெண்ட் வேணும், அவர் ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும், அவர் கண்ட்ரோல் எடுத்திருக்கணும், இதெல்லாம் கண்டுக்கூடாது. யாரெல்லாம் கருப்பு கொடி காட்டுறாங்களோ பிடிச்சி உள்ளே போடணும், அல்லது வேறு இடத்துல டெமோக்ரஸியில் ஜனநாயகத்தில் கருப்பு கொடி காட்டுவதற்கு உரிமை இருக்குன்னா வேறு இடத்துல அந்த கான்வாய்க்கு சம்மந்தமே இல்லாத இடத்துல ஒரு பொது இடத்துல இதுக்கும் அதுக்கும் கேப் வச்சு பண்ணணும். கவர்னர் போகிற ரோடு மேலே கருப்பு கொடி, கவர்னர் கார் வந்தோடனே கருப்பு கொடி காட்டுறவங்க ரோட்டுக்குள்ளே, கான்வாய் ரோட்டிலேருந்து கீழே போகும் பொழுது இந்தியாவில் பார்க்கக்கூடிய அனைவருமே தமிழக காவல்துறைக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது, ஒரு மாண்பு இருக்கிறது. இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் போலீஸ் ஃபோர்ஸ் நம்ம தமிழ்நாட்டினுடைய காவல்துறை அதிகாரிகள். அதையெல்லாம் திமுக அரசு வந்த பின்பு பத்து மாத காலமாக அது கை நழுவி போய் கொண்டிருக்கிறது என்பது வரலாறும் மன்னிக்காது, தமிழக மக்களும் மன்னிக்க மாட்டார்கள். இது பெரும் வருந்தத்தக்க ஒரு செயல். யார் சொன்னா? உதயநிதி அவர் கார் வந்து கமலாலயம் வர்றதுக்குலாம் அருகதை இல்லை. கமலாலயத்துக்கு கார் வரணும்னா அந்த காருக்கு ஒரு தரம் இருக்க வேண்டும். சும்மா வர்றவங்க போகிறவங்க காரெல்லாம் கமலாலயத்துக்கு நாங்கள் விடுறது கிடையாது. அதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரி ஒரு கார் வாங்கி அந்த மாதிரி அரசியல் அவர் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மக்களுக்காக சினிமா படத்தை நடிக்கிறதை குறைச்சிட்டு மக்களுக்காக கீழே இறங்கி பணி செய்யும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கமலாலயத்துக்கு வருவதற்கு அருகதை இருக்கும். அதுவரை அந்த கார் கமலாலயம் பக்கம் வண்டி எடுத்தா கூட சூப்பர் ஸ்டார் ஒரு படத்தில் ஒரு வண்டி ஒரு படம் பார்த்துருப்பீங்க, சூப்பர் ஸ்டார் படத்தில் லக்ஷ்மின்னு கார் பேர், சூப்பர் ஸ்டார் ஐயா ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணால் லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆகாது. கமலாலயம் பக்கம் வரணும்னு உதயநிதி அவர்கள் முயற்சி பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கு ஒரு இது வேணும், ஒரு எத்திக்ஸ் வேணும், அந்த மாதிரி அரசியல் செய்யணும். கமலாலயத்துக்கு வர்றவங்கெல்லாம் சுயமாக இவங்க இங்கெல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள், தனியாக பிறந்து அரசியல் செய்து மக்களை முன்னேற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் கமலாலயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பணியாளர்கள்.